ஸோ ஹாய் கேஸ் நான் அவங்க இடத்துலேருந்து அண்ட பாணி சின்னி யோகா வாஷிஷ்டம்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம நிலை அப்படிங்கிறத அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுக்கு வந்து வாஷிஷ்டர் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் எந்த ஆயுஸில் வந்து அதாவது எந்த ஆயுசுங்கிறத காட்டிலும் எந்த வயதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் முயற்சிகள் அப்படிங்குறது எல்லாத்தையுமே மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டைலாக் இருக்குது இல்லையா நம்ம இன்னும் கூட சொல்லலாம் இல்லை நமக்கு ஆர்வம் இருந்தாலுமே நம்மளுடைய பெரியவங்க எல்லாமே சொல்லலாம் என்னென்னா இந்த வயசில் எதுக்கு அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம்ல இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க தெரியுமா ஸோ அதுபோல் அவங்க சொல்கிறது வந்து சரியா எந்த வயதில் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ இது முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் ஸோ அதனால் பொறுமையாக கேளுங்கள் யா ஸோ ராமர் வந்து வசிஷ்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார் முன்னாடி வந்து ஒரு வேடன் முனிவருக்கு உண்டான ஒரு கதையை பார்த்துருக்கோம் அந்த கதையில் வந்து வேடனுக்குன்னு ஒரு சில தனிப்பட்ட நோக்கங்களும் பார்வைகளும் இருந்தது அந்த முனிவருக்குன்னு ஒரு ஒரே மாதிரியான ஒரு பார்வை அப்படிங்கிறது இருந்தது இதெல்லாம் எதை பொறுத்து அவர்களுக்கு ஏற்பட்டது அவரவர்களுடைய சுபாவம் அவரவர்களுடைய தனிப்பட்ட தன்மைன்னு இருக்குது பார்த்திங்களா இதை பொறுத்து ஏற்பட்டதா இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கா ஏன்னா நீங்கள் சொன்னபடி பார்த்தோம்னா எல்லாமே பிரம்மந்தான் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கும்போது பார்வை எப்படி இருண்டு வேறு மாதிரி பார்வை அப்படிங்கிறது ஏற்பட்டது ஸோ இதுக்கு அவர்களுக்குன்னு தனி குணத்தினால் ஏற்பட்டது இல்லை வேறு ஏதாவது ஒரு காரண காரணகாரியம் இருக்கா அப்படின்னு ராமர் கேள்வி கேட்கட்டோன்னு மஷிஸ்டர் சொல்கிறார் ஒரு நீர் பிரவாகமாக அப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே அந்த நீர் பிரவாகமாக ஓடும்பொழுது அதில் அலைகள் ஏற்படுவதும் சுழற்சிகள் அப்படிங்கிறது ஏற்படுவதும் தானாகவே அது வாட்டுக்கு அதனுடைய செயல்பாட்டில் அது தானாக நிகழ்ந்துட்டுருக்கார் அதுக்குன்னு ஒரு காரணகாரியம் எல்லாம் நம்மளால் அந்த கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது இது திடீர்னு ஏன் நடந்தது இது இப்படி நடந்தது அப்படின்னு நடந்ததுன்னு ஒன்று ஒன்று நிகழ்வுக்கும் காரணகாரியம் இருக்க முடியாது அது ஏற்படுது அவ்வளோதான் சரிங்களா இப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தானாகவே நடந்தது அப்படிங்கக்கூடிய ஒரு காரணம் இது போலவே தான் இந்த சித்துன்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மத்தில் இந்த மாதிரி அசைவுகள் அப்படிங்கிறது தானாகவே ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இதற்கு எல்லையும் கிடையாது இதற்கு ஓய்வும் கிடையாது தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இது ஏற்படுவதற்குண்டான உண்டான காரணம் அசைவுன்னு சொல்லக்கூடியது அவ்வளோதான் ஒரு அசைவு ஏற்படுவதனால இந்த மாதிரி பல விதமான தோற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த தோற்றங்கள் வந்து அதனுடைய ஒரு பாதிப்புனால தான் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது தோற்றம் ஏற்படுவதற்குண்டான ஒரு இடத்தை ஏன் உண்டு பண்ணி கொடுத்துருது ஒரு ஒரு பிறப்பு ஒரு ஆன்மா அந்த இடத்துல உதிக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஒரு இடம் தன்னுடைய எண்ணங்கள் வந்து பிரதிபலிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத யோசிக்க உடனே தன்னுடைய எண்ணங்கள் வந்து இந்த ஒலிக்கீற்றுகள் போல் அப்படியே ஒவ்வொரு மே ஒவ்வொரு விஷயத்து மேலே ஆஹா ஆஹா ஆகாந்துச்சுன்னா அந்த ஆஹா அடைகிறதுக்கு ஏதோ ஒரு உருவம் தேவைப்படும் அதை நோக்கி போயிடும் இதற்கு பேர் தான் ஸ்பந்தம்னு சொல்லக்கூடியது அதாவது அசைவுங்கிறது மனதனுடைய அசைவு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஆன்மாக்கள் தொடர்ந்து அசைவினால் ஒரு விஷயத்தின் மேலே அதாவது எல்லாமே பிரம்மத்திலேருந்து தான் வந்தது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த எண்ணத்திலிருந்து மாறுபட்டு எல்லாமே ஒன்று தான் எனக்குள்ளேயே எல்லாமே இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த தன்மையிலிருந்து மாறுபட்டு இது வேற நான் வேறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் ஊன்றி போகும் பொழுது ஒன்று ஒன்றையும் நோக்கி அப்படியே போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க இது தொடர்ந்து நடக்க 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தான் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய காரியம்தான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலைக்கு வந்து அதை அப்படியே நிலச்சி நின்று போயிடுது தான் முதல் உணர்ச்சி எதை உணருதோ அந்த உணர்ச்சி அது அப்படியாகவே நிலைப்பட்டு நின்று போயிடுது அதற்கு மாற்றாக வேறு எந்த ஒரு நிகழ்வையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனோநிலை உள்ள மனப்பக்குவம் அப்படிங்கிறது அது எடுத்துக்கொள்வதே கிடையாது அதுக்குண்டான முயற்சியோ பயிற்சியோ அது செய்வதும் கிடையாது ஓ லைஃப்னா இப்படி தான்யா இப்படி தான் மனிதனே இப்படி இருக்கணும் மிருகன்னா இப்படி இருக்கணும் செடிதலை என்ன மறந்த மட்டம் என்ன இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அது வந்துடுது தொட்டால் சுடும் தண்ணி தொட்டால் குளிரும் காத்துனா ஆசையும் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அது வந்துடுது அந்த முடிவுலேருந்து அது மாறுவதற்கு தயாராகவும் இல்லை இல்லை சப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இது சரிங்க இதெல்லாம் இந்த உடம்பு எடுத்துகிட்டு வரும்போது தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது ஆன்மா ரூபமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா உடல் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம் ஆன்ம ரூபத்துக்கு போனோன்னே நமக்கு எல்லாமே சரின்னு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் கரெக்ட் கேள்வி கரெக்டு ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மா முதல் முதல் அந்த அசைவை ஏற்படுத்தி ஒரு ஆசை ஒரு ஒரு நிகழ்வை வந்து அது உண்டு பண்ணிச்சு பார்த்திங்களா அந்த உண்டு பண்ணினதுக்கு தான் பலம் அதிகமாக இருக்கும் இப்போ ஞானி ஆகிறதுக்கு ஏன் மெனக்கெடுறோம் அப்படின்னு சொன்னால் உண்மை நிலையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் மெனக்கெடுறோம் அப்படின்னு சொன்னால் அது உண்மை தான் அப்படிங்கிறத நம்மளே நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு மறுக்கிறோம் அப்படிங்கிறதான் காரணம் பிகாஸ் இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆத்மார்த்தம் அப்படின்னு நம்புகிறோம் ஒரு கைத்தை பார்த்துட்டு ஒருத்த அதை பாம்புன்னு நம்பிட்டான்னு வச்சுங்களேன் ஒரு இருட்டு ஒரு கைதை தொங்கிகிட்டு இருக்கு அதை அவன் பாம்புன்னு நம்பிட்டான்னு வச்சுக்கங்களேன் அவன் அதை பக்கத்துலேயும் போக மாட்டான் அதை மாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான் அவன் பயந்துக்கிட்டே நின்றுக்கிட்டே இருப்பான் அப்போ யாராவது ஒருத்தர் வந்து டே எங்கள் நல்லா படுறா அது பாம்புடா அப்படின்னு சொல்லி அவங்க புதுசு இழுத்து காமிக்கணும் இல்லை லைட் அடித்து காமிக்கணும் இது ரெண்டு எதோ ஒன்று நடக்கணும் அது வரைக்கும் அது கயிறாகவே இருந்தாலும் அவன் என்னவா நினச்சிக்கிட்டு இருப்பான் அது பாம்புன்னு தான் நினச்சிட்டுருவான் இப்படி தான் ஒரு ஆன்மாவானது ஒரு முடிவுக்கு அது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை யாராவது ஒருத்தர் வந்து எடுத்து சொல்லி விளக்கி இது இப்படி இல்லைப்பா இது இந்த மாதிரிப்பான்னு சொல்லாத வரைக்கும் இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி குதிரை கடிவாளம் கட்டின மாதிரியே அந்த ஆன்மாவை சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த உடல் விட்டு வேறு அந்த அந்த ஆன்ம நிலைக்கு போனாலும் கூட அந்த ஆன்மாவுக்கு வந்து இன்னும் பழைய நினைவுகள் மறக்காததும் அதை உணராத காரணத்தினால தொடர்ந்து தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்ததோ அதையவே திருப்ப 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 திருப்பம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது எப்படின்னா தூங்கிட்டு இருக்கான் ஒருத்தன் கனவு வந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா கண் முழிச்சுட்டான் கனவு போயிடுச்சு இது சராசரியை நம்ம எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த கண் பொழுது இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா இப்போ கண் முழிச்சுருக்கும்போது நம்ம பார்க்குறது உணர்றது கேட்குறது எல்லாமே உண்மை அதில் எந்த கருத்தும் இல்லை இல்லையா கண் முழிச்சிருக்கும் போது இது எல்லாமே உண்மை தூங்கிட்டோன்னா கனவு கண்டுக்கிட்டு பொழுது அப்பவும் இதே சுற்றி இருக்கக்கூடிய உலகமும் இந்த மாதிரி செயல்களும் ஆட்களும் இருக்காங்க இல்லையா ஆனால் அது ஏதாவது நமக்கு தெரியுதா இல்லை கனவு காணும் பொழுது அந்த கனவுல காணக்கூடிய காட்சியும் தான் நமக்கு உண்மை அந்த கனவுலேயே அப்படி ஊறி போயிருக்கும்பொழுது அது அதுதான் உண்மை அப்போ இதுலேயே பார்க்கும் பொழுது கனவில் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் அந்த கனவில் காணக்கூடிய காட்சியும் வாழக்கூடிய வாழ்க்கையும் தான் உண்மை அப்படிங்கிறது தோன்றுது அந்த தூக்கத்திலிருந்து வெளியே எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பொய்யா போயிடுது இந்த உலக வாழ்க்கை சரியா அப்படிங்கிற இதுதான் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுது கனவுக்கு போயிட்டோன்னா இந்த உலக வாழ்க்கையெல்லாம் போய் அந்த கனவு தான் சரின்னு தோணுது இதுலேயே இரண்டு வேறுபாடான தன்மை இப்போ வந்துடுது இப்போ இதிலருந்தே தெரிஞ்சுக்கலாம் எது ஒன்றுமே நிலையானது அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது நீ எதையுமே இதுதான் சத்தியம் இதுதான் நித்தியம்னு உன்னால் சொல்லவே முடியாது ஏன்னா சத்தியம் நித்தியம்னா என்ன மாறுபடாத ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியதான் சத்தியம் நித்தியம்ங்கிறது நீ கண் முடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்று பேசுகிற கனவுக்குள்ளே போயிட்டால் ஒன்று பேசுகிற மறுகா கண் முழிச்சிட்டா நீ இன்னொன்று பேசுகிற இந்த இடத்துல சத்தியம் நித்தியம் ஒன்றுமே சொல்லவே முடியாது அந்தந்த இடத்திற்கு அது அது சரிங்கிற மாதிரி உண்டான ஒரு புரிதலில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இதற்கு மாறுபாடான ஒரு தன்மை அப்போ அப்போ சத்தியம் நித்தியங்கிறது எது கேள்வி கேட்கணும்ல அப்போ சத்தியம் நித்தியங்கிறது எது அந்த கேள்வி கேட்கும் பொழுது பிரம்மநிலை இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதான் சத்தியமாகவும் நித்தியமாகவும் இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு தகுந்த ஒரு நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது அது எப்போ தோன்றுச்சுன்னு தெரியாது அதனுடைய எல்லை எங்கே இருக்குன்னு தெரியாது ஆனால் இருக்குதுன்னு கேட்டால் இருக்குதுன்னு சொல்லக்கூடியது அதில் எந்த மாறுபாடும் ஏற்படாது அப்படிப்பட்ட அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மமானது மட்டுமே சத்தியமாகவும் நித்தியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை பொருந்தியது இந்த பதி பசுன்னெல்லாம் சொல்லுவாங்க கேட்டீங்களா இந்த பசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிதாகாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமானது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பசுன்னு சொல்லக்கூடியது இப்போது இந்த எல்லாமாக இருக்கக்கூடியது அந்த ஒன்று இருக்குது பாருங்க அதை தான் நம்ம பிரம்மம்னு சொல்கிறோம் அது ஒன்று தான் நித்தியமானது அதை தவிர தவிரமித்தது எல்லாமே வெறும் காணக்கூடிய சொப்பன காட்சிகள் போல தான் ஆனால் எனக்கு புரியவே மாட்டேங்குது நீங்கள் இது திருப்பு திருப்ப சொல்லிகிட்டே இருக்கீங்க நீங்கள் கேட்கலாம் திருப்ப திருப்பது சொல்லிகிட்டே இருக்கீங்களே எனக்கு தான் என்ன தொட்டால் உணர முடியுதே இந்த வர இன்னொருத்தனை தொட்டால் உணர முடியுதே இதை இந்த டேபிள் தெரியுது இந்த கேமரா தெரியுது மொபைலை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்குது இது எல்லாமே தெரியுதே இந்த உலக விஷயங்கள் தெரியுது அப்போது இதெல்லாமே எப்படி நீங்கள் சொப்பணும்னு சொல்கிறீங்க இது எப்படி பொய்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நான் நம்பின காட்சி தான் எப்படி சொல்கிறீங்க அஞ்ஞானத்தில் கூடியிருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் இது நமக்கு புரியாது இதையும் அவர்கள் சொல்லிடுறாங்க காரணம் என்னங்கிறது ஜஸ்ட் முன்னாடி தான் பார்த்தோம் ஏன்னா இது இப்படிதாங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஆழ்ந்து இருக்கோம் இந்த ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்றைக்கு மாறி அந்த உண்மையான பிரம்ம நிலையை உணர்கிறோமோ அன்னைக்கு நம்ம கண் வெழித்திருக்கும் பொழுதும் பார்த்து உணரக்கூடியது எல்லாமே வெறும் ஒரு கனவு போல் இருக்கும் அது நாள் வரைக்கும் காணக்கூடிய கனவு தான் கனவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் ஞானமடைந்ததற்குப் பிறகு கண் பார்த்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைகளையே வந்து முழுக்க முழுக்க கனவு போல தான் நம்ம வந்து பார்ப்போம் பிகாஸ் நமக்கு எது உண்மை எது சரிங்கிற அந்த உணர்ந்த ஒரு காரணத்தினால நல்லா புரிஞ்சுக்கணும் உணர்ந்த ஒரு காரணத்தினால தான் இது வந்து நமக்கு சரி அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அதற்குண்டான முயற்சியை நம்ம எடுக்கணும் இப்போ இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே எனக்கு எல்லாமே வந்து என்ன இதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் ஒன்று காணுமே இதெல்லாம் இப்படி இதெல்லாம் இருக்கே நீ இதெல்லாம் இருக்கேன்னு கேட்டால் அது அது அர்த்தமற்ற ஒரு விஷயம் இல்லையா ஒரு ஒன்றாவது கடிக்கிறவங்கிட்ட கொண்டு போய் பிஹெச்டி பாடத்தை கொடுத்த மாதிரி பிஹெச்டி வரைக்கும் அவன் போனால் தான் பிஹெச்டி பாடம் பிடிக்கும் புரியும் ஒன்றாவது படிக்கிறவனுக்கு இல்லை படிக்காதவனுக்கு அது என்னன்னு கூட தெரியாது அவ்வளோதான் நமக்கு வந்து இவங்க சொல்லித்தர்றாங்க வேறுபா பிஹெச்சியில் இப்படியெல்லாம் இருக்குதுப்பா என்ன ஓஹோ என்ன எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியலையே இதெல்லாம் எப்படி என்ன அர்த்தமெல்லாம் பேசிகிட்டு இருக்கு இப்படி இல்லாமல் யாராவது போய் பாடம் படிப்பாங்க என்னமோ ஒரு ரிசர்ச்சுங்கிறான் என்னங்கிறான் பேசுவாங்களா இல்லையா ஆனால் அதே பிஹெச்ச்டி படித்தவங்ககிட்ட பிஹெச்டி பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட அந்த பட்டம் வாங்கினவங்கிட்ட கேட்டோம்னா அவனுக்கு எல்லாமே சரியாக தெரியும் ஏன்னா அவன் அந்த இடத்துல இருந்துட்டான் இவ்வளோ தான் ஒரு அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் உண்டானது ஞானியர்கள் இது எல்லாமே கனவுங்கிறாங்க நமக்கு இன்னும் அது புரியல ஏன் நாம் இன்னும் அந்த ஞானியினுடைய நிலைக்கு போகலை ஓனாக புரியும் இந்த இடத்துல மாறுபாடு அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னா அறிவில் நடக்கக்கூடிய மாறுபாடு தான் இந்த அறிவானது தொடர்ந்து ஒரு அசைவுக்கும் ஒரு மாற்றத்துக்கும் உண்டு உண்டானதாகவே இருக்குது அந்த அறிவுங்கிறது எப்போ அந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த அனைத்து அறிந்த ஒரு தன்மைக்கு போகுதோ அந்த இடத்துக்கு போகும்பொழுது இது எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வருவோம் ஸோ இதை சொல்லிவிட்டு வசிஷ்டர் என்ன சொல்கிறார்னா இந்த சம்சாரமாகி இந்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கடந்து போவதற்கு நீங்கள் வந்து இப்பொழுதே முயற்சி அப்படிங்கிறத செஞ்சுருங்க உங்களுடைய ஆயிற்காலமும் ரொம்ப சொற்பம் அந்த சொற்பமான ஆயுட்காலத்தில் முக்கால் பங்கு உங்களுடைய இளமை பருவத்துலேயும் முதுமை பருவத்திலேயுமே கழிஞ்சு போயிடுது இளமை பருவத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது முதுமை பருவத்தில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட உங்களுடைய உடலும் மனதும் நீங்கள் வந்து எந்த ஒரு பயிற்சியும் முயற்சியோ செய்ய செய்கிறதுக்கு ஒத்துக்கொள்ளாது அப்போ அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இளமை பருவம்னு இருக்குவார் இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஒரு டைம் இதுதான் பக்காவான ஒரு டைம் இஸ்லாத்தில் இருக்குது குரானில் இருக்குது என்னுடைய நண்பன் சொல்லியிருக்கேன் உன்னுடைய இளமை பருவத்தையோ முதுமை பருவத்திலையோ நீ என்ன செய்கிறேங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது அங்கே என்ன நடக்குது இன்னும் உன்னுடைய மனோநிலை என்னங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது உன்னுடைய இளமை பருவம் எப்படி அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து கவனம் இருக்குது அங்கே நீ என்ன செய்கிற அப்படிங்கிறத நான் கவனிச்சிக்கிட்டே இருப்பேன்னு இறைவாக்கு இருக்குது அப்படின்ட்டு அதே தான் இங்கே இருக்குது போகநாதரனுடைய ஏழாயிரத்துலையும் இருக்குது இளமையோ முதுமையோ உனக்கு அவுட்டு இது ரெண்டுமே உன்னால் எதுவும் பண்ண முடியாத டைம் இளமை தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கரெக்டான ஒரு டைம் வந்து நீ என்ன செய்கிற அப்படிங்கிறதுக்கு ஸோ வசிஷ்டர் தான் சொல்கிறார் ஸோ இந்த இளமை அப்படிங்கிறதுல இந்த அந்த பருவத்திலேயே இந்த சம்சார பந்தம் அப்படிங்கிறத தாண்டுவதற்குண்டான எல்லா விதமான பிரயத்தனம் முயற்சி அதாவது கடுமையான முயற்சி அதுதான் பிரயத்தனம் அந்த கடுமையான முயற்சியை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து உண்டான ஒரு வெற்றியும் அடையுங்க இதற்கு வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து சாஸ்திரங்களை வந்து ஆராய்ச்சி செய்வதும் நல்லோர்களினுடைய சேர்க்கை கொள்வதும் சொந்த ஆராய்ச்சியின் மூலமாக தான் இந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கிராமத்தினுடைய எல்லையில் வந்து ஒரு மண்ணால் செய்யப்பட்டு ஒரு வேதாளத்தினுடைய ஒரு சிலை இருக்குது ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தினுடைய எல்லையில் வந்து மண்ணில் செய்யப்பட்டு ஒரு வேதாளத்தினுடைய சிலை இருக்குது அது வேதாளம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதை பார்த்தா பயமாக இருக்கும் அதை பற்றி தெரியாதவங்களுக்கு அதை பார்த்தா எப்படி இருக்கும் ஏ எதோ ஒரு பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்க நல்லா இருக்கியா ஒருத்தர் நல்லா இருக்குமா இணையாது இப்படி இருக்குது அப்படிங்குமா அது வேதாளமாக யாருக்கிக்குமே தெரியாது அப்போ எது ஒருத்தருக்கு சரியாக தெரியுதோ அவரவர் பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்து தான் எல்லாமே இந்த உலகம் தான் நீங்கள் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் உண்மை இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது தான் எல்லாமே அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து ஒரு கோரமான தோற்றத்தில் இருக்கும் ஏன்னா அதை தான் நம்ம அப்படின்னு நம்பிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பிரம்மத்தினுடைய நோக்கத்தில் பார்த்தோம்னா எல்லாமே விளையாட்டாக தெரியும் இல்லை இது என்ன இது பொம்மைதானே எது நீர் போகுது ஏதாலனே தெரிஞ்சாலுமே அட இது பொம்மை தானே அதனால என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வந்துடும் ஸோ ஒரு பயிற்சி முயற்சியை செய்யும் பொழுது மனப்போக்குவம் அடையும் பொழுது எல்லாமே சமமாக தோன்றும் பொழுது அப்படி ஒரு மனசாந்தி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக கண்ணை விழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு உண்டான அளவுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய கோணம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாறி போயிடும் இங்கே பார்க்கக்கூடியது அனைத்தும் பொய் இங்கே இருக்கக்கூடியது அனைத்தும் பொய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு உன்னதமான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் உண்மையாலுமே மனசாந்தி பெறுவது அப்படிங்கிறது ஞானமடைந்த ஒருத்தனுக்கே உணரப்படக்கூடிய உண்மையான ஒரு நிலை ஸோ அதற்குண்டான உண்டான முயற்சிகளை இந்த இளமை இருக்கும் பொழுதே நீங்கள் செய்து செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது வசிஷ்டருடைய ஒரு வாக்கு அடுத்து ராமர் ஒரு கேள்வி கேட்குறார் இந்திரியங்கள் அதாவது இந்த உடலில் இருக்கக்கூடிய மெய்வாய் கண்மூக்கு செவி அப்படின்றது பார்த்திங்களா இதை வந்து வெற்றி கொள்வதனால் இதனுடைய செயல்பாடுகளை நிறுத்துவதனால நமக்கு மோட்சம் அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த இந்திரியங்களை எப்படி வெற்றி கொள்வது இதை இதனுடைய உணர்ச்சிகளை எப்படி அடக்கி நிறுத்தி இதை வந்து எப்படி நம்ம வெற்றி கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை ராமர் கேட்குறார் அதுக்கு வசிஷ்டர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் யா ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணையங்கள் நான் அவங்க இதில் இருந்து நினைப்பானேன் நன்றி بشم yeah.